இன்றைய தகவல் காயத்ரி மந்திரத்தின் மகிமை. காயத்ரி மந்திரத்தை பற்றி சுவாமி விவேகானந்தர் குறிப்பிடும் பொழுது மந்திரங்களின் கிரீடம் காயத்ரி மந்திரம் என குறிப்பிட்டுள்ளார். ஜேபிஎஸ் ஹெல்டன் என்ற பிரபல விஞ்ஞானி காயத்ரி மந்திரத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது, காயத்ரி மந்திரம் ஒவ்வொரு ரசாய கூடங்களின் வாயில் கதவில் காயத்ரி மந்திரம் பொறிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ பகவான் கிருஷ்ணர் கீதையில், நதியில் நான் கங்கையாகவும், மலைகளில் நான் விந்திய மலையாகவும், மந்திரங்களில் நான் காயத்ரி மந்திரமாகவும் இருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். சுவாமி ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூறுகையில், பெரிய பெரிய கடுந்தவம் கொண்ட முயற்சித்த மனிதர்களில் ஈடுபாடுகளை காட்டிலும் காயத்ரி மந்திரத்தினை ஜபிப்பது மிகப்பெரிய சாதனையாகும். இது மிக சிறிய மந்திரம்தான், ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்தது என குறிப்பிட்டுள்ளார். காஞ்சி மகா பெரியவர் காயத்ரி மந்திரம் ஒரு சிறந்த மன தூய்மைக்கான அருமருந்து என்கின்றார். ஸ்ரீ சத்ய சாய்பாபா, ஒரு நாளைக்கு குறைந்தது 3 முறையாவது கூறுங்கள். குறிப்பாக குளிக்கும் போது கட்டாயம் கூறுங்கள். அப்பொழுதுதான் உங்கள் உடல் தூய்மையும் மன தூய்மையும் ஏற்படும் என்கின்றார். பிரபல மேலை நாட்டு ஞானி ஆர்த்தர் காயத்ரி மந்திரம் 1000 ஆட்டம்பம்புகளுக்கு சமம் என குறிப்பிட்டுள்ளார். ஜென்ம தத்துவ ஞானி மெக்ஸ் முல்லார் என்பவர், ஒளியினை தவம் செய்து நம் மூளையிலும் மனதையும் உயர்த்துவோம் என குறிப்பிட்டுள்ளார். மகாத்மா காந்தி அவர்கள், யார் ஒருவர் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கின்றாரோ அவர் நோய்க்கு ஆளாக மாட்டார் என்று குறிப்பிட்டுள்ளார். காயத்ரி மந்திரத்தினை சொல்வதன் பொருள், உயர் அறிவு சக்தியினை அளித்து அறியாமையை நீக்க வேண்டும் என்பதாகும். இம்மந்திரம் சொல்லப்படும் பொழுது எழும் அதிர்வுகள் உடலில் 24 சுரபிகளை உருவாக்கின்றன. இதன் காரணமாக 24 சக்திகள் உடலில் உண்டாகின்றன. காயத்ரி மந்திரத்திற்கு ஜாதி மதம் என்ற எந்த பிரிவும் கிடையாது. காயத்ரி மந்திரம் என்றால் என்ன? வேதத்திலிருந்து வந்த அனைவருக்கும் பொதுவான மந்திரம்தான் காயத்ரி மந்திரம். நம் புத்தியை இயங்க செய்யும் பரமாத்மாவை நாம் வணங்குவோம் என்பது சுருக்கமான பொருள். இம்மந்திரம் ரிஷி விஸ்வாமித்ரரால் கண்டுபிடிக்கப்பட்டது. சூரிய பகவானை நோக்கி வழிபடுவதாக இம்மந்திரம் அமைந்துள்ளது. மிக அதிக சக்தி கொண்டது. அதிர்வுகள் மூலம் ஆக்கப்பூர்வமான சக்தியினை ஏற்படுத்துவது. வேதங்களின் தாய் காயத்ரி தேவி. இம்மந்திரம் சொல்லப்படும் இடங்களில் எல்லாம் இத்தேவி இருப்பாள். இத்தேவிக்கு சாவித்ரி சரஸ்வதி என்ற பெயரும் உண்டு. காயத்ரி 5 புலன்களின் அதிபதி. சாவித்ரி பிராணசக்தி. சாவித்ரி என்பது உண்மையை குறிக்கிறது. சரஸ்வதி வாக்கின் அதிபதி. ஆக உண்மையான சிந்தனை, சொல், செயல் இவற்றை குறிப்பதாக அமைகிறது. காயத்ரி மந்திரம் வேதத்தின் சாரம். இதனை முழு கவனத்தோடு சொல்ல வேண்டும். காலை மாலை இருவேளையும் சொல்லலாம். அனைவரும் சொல்லலாம். இதயம் சுத்தமா, தீய எண்ணங்கள் கவலைகள் நீங்கும். குறிப்பாக பள்ளி மாணவர்கள் திறமையாக படிப்பார்கள். இம்மந்திரம் முழுக்க முழுக்க ஒளியினை வணங்குவதும் மனதில் இருளை நீக்க வேண்டுவதாக அமைந்திருந்ததால் இம்மந்திரம் பெரிதும் வரவேற்கப்படுகிறது. காலை 4 மணிக்கு எழுந்து 4:30 மணிக்குள் தயாராகுங்கள். கிழக்கு முகமாக அமருங்கள். ஞான முத்திரை பரிந்துரைக்கப்படுகிறது. மந்திரத்தினை பொறுமையாய் 108 முறை சொல்லுங்கள்.